ஷெரீஃப்ல உள்ள ஒரு மண்ணை யாராவது கொஞ்சம் குறைச்சி பார்த்தா கூட அவன் காஃபீர் ஆகிடுவான். அதுதான் நம்முடைய ஈமான். புரிஞ்சா? மதீனா ஷெரீஃப்ல உள்ள ஒரு மண்ணை யாராவது சாதாரணமா பார்த்தா என்ன ஆயிடுவான்? அவன் காஃபீர் ஆயிடுவான். புரியுதா? அவன் அவனை காஃபீர்னு சொன்னா அவனுக்கு யாரா சப்போர்ட் பண்ணி என்ன பாவம் அவரை போய் காஃபீர்னு சொல்றீங்கல்ல அப்படின்னு சொன்னா சொன்னவனும் காஃபீரா போயிடுவான். சொன்னவனும் அதான் நம்மளோட ஈமான் சுன்னத் ஜமாத்தோட அக்கீதா ஏத்துக்கள். அப்ப இங்க விஷயம் என்ன, நமக்கு நாயகம் அவர்கள் மஹப்பத் எப்படி வைக்கணும், ரசூலுல்லாவுடைய மஹப்பத் எப்படி வைக்கணும். வலதுகி வாரிதுகி வண்ணாசி அஜ்மான். அது போன மஜ்லிஸ்ல திணைக்கிழமை ராத்திரி நம்ம தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பெற்றோர்களை விட மேலாக நாயகத்தை நேசிச்சதுக்கான ரோல் மாடல் பார்த்தோம். அது மாதிரி பெற்ற பிள்ளை விட மேலாக நேசிச்சது அபூபக்கர் சித்திக். இந்த வாரம் நம்ம பார்க்கிறோம் மாஷா அல்லாஹ் பெற்றோர்களை விட மேலாக, பெற்றோர்களை விட பெற்ற பிள்ளைகளை விட மேலாக நாயக கோமான் சல்லல்லாஹு அவங்களை மஹப்பத் வச்சதுக்கு ரெண்டு சஹாபாக்களை பத்தி பார்ப்போம். நம்முடைய நாயகம் தமீம் அன்சாரி சஹாபி ரசூல். அது மாதிரி ஹஜரத் அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரெண்டு பேரும். அப்ப நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமீம் அன்சாரி நாயகத்துக்கு தமீம் பின் யுஹார் பொறுப்பு ஆலமுல் ஜின்னுக்கு. மக்காவுக்கு இல்லை ஹிஜாஸுக்கு இல்லை, நாயகமே ஆலமுல் ஜின்னுக்கா வீட்டுல போய் சொல்லிட்டு வந்துடுறேன் வச்சிடுறேன் வாங்கிடுறேன் செலவு வாங்கி கொடுத்துட்டு வார. காரணம் என்ன? வலதுகி வாலிதுகி வண்ணாசி ஆஜிமாயி. பெற்றோர்களை விட மேலாக, பெற்ற பிள்ளைகளை விட மேலாக, அனைத்து மனிதர்களை விட மேலாக, தாரணி போற்றும் தண்ணிகர் அற்ற தஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் மீது கொண்ட அந்த உண்மையான ட்ரூத் லவ், அந்த ஹக்கான மஹப்பத், அந்த பரிசுத்தமான பாசம் பிரியம் என்ன செய்யுது? உத்தரவு எஜமானி, உத்தரவு எஜமானி. ஆரம்பம் ஜின்னுக்கு போயிட்டா எத்தனை நாள்? 5 வருஷம். நாயத்தில் கேட்கல எஜமானே வீட்டை புறாண்டு விடனா விட்டு வந்தேன் எஜமானே என்னாச்சு ஏதாச்சும் தெரியல. அல்லாடைய ரசூலுடைய நாராயண ஸ்ரீமன் நம்ம குர்பான் ஆகிட்டோம். அல்லாஹ் பார்த்துக்குவான், ரசூல் பார்த்துக்குவாங்க. அல்லாஹ் பார்த்துக்குவாங்க, அல்லாஹ் பார்த்துக்குவான், ரசூல் பார்த்துக்குவாங்க. ரசூல்கிட்ட குர்பான் ஆனாங்க சஹாபி ரசூல் தனியமான சார். சுபஹானல்லாஹ், இந்த மலையிலையும் புயல்லையும் காத்திரையும் அந்த சஹாபி ரசூல் தமீமான் சங்கத்துடைய கிருபா கடாச்சியத்தால் இன்னைக்கு உட்காந்து நம்ம என்ன செய்யறோம், அவங்க திருப்பாத மலரடி கீழே உட்காந்து நம்ம மாஷாலா ரசூல்லாட ஹதீஸ் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் எழுதுச்சா சஹாபி ரசூலுடைய கராமத்து. இது சஹாபி ரசூலுடைய கராமத்து. இது நம்ம பங்களால உட்கார்ந்து இல்ல, குடிசையில உட்கார்ந்து இருக்கோம். ஹரீஷ் டெண்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் மாஷால். புரியுதா? ஆனால் பங்களால இருக்கிறவனுக்கு இல்லாத நிஸ்பத்த சஹாபி ரசூல் பரக்கத்துல நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். காரணம் என்ன? நாம இந்த ஹதீஸ் லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூனா ஹப்ப இலைஹி மி வலதுஹி வாலிதுஹி வன்னாசி அஜ்மயீன். நாம ஹதீஸ சொல்ல சொல்ல ரப்புல் ஆலமீன் அர்ஷும் அல்லாஹ் மாஷாஅல்லாஹ் மலக்குகள் கூட்டத்தில் என்ன செய்வான்? ஏ மலாயிக்கா, ஓ மலக்குகளே, என் ஹபீபுல் ஆலத்துடைய தெய்வீக தெய்வீக திருவாயால் சொன்ன அந்த திருவாக்கு என்னுடைய அடியார்கள் மாஷாஅல்லாஹ் என்ன சொல்றது கேட்க நான் தோபியும் செய்திருக்கிறேன் பாருங்கன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் பலக்காலுக்கு மத்திய ரப்புல் ஆலமீன் அவன் அடிமைகளான நம்முடைய பெருமையை அல்லாஹ் பேசிக்கிட்டு இருக்கிறான். மாஷா அல்லாஹ் பேசிக்கிட்டு எவ்வளவு பெரிய பாக்கி இருக்கிறது குடிசையில. நம்மளை பத்தி பேசுறது யாரு? மாலிக்குல் முல்க் பேசிட்டு இருக்கிறான். சர்வலோகத்தை இல்லாமல் இருந்து உண்டாக்கி உரு கொடுத்து தரிப்படுத்தி பரிபாலனை செய்யக்கூடிய எல்லாம் வல்ல ஏக ரப்புல் ஆலமீன் சர்வசக்திக்கு உரிய நாயன் அவன்ற தர்பார் ஷரீஃப்ல என்ன
அவன் அடிமைகளான நம்மளை பத்தி அவன் ஃபக்ர் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நாயகம் நமக்கு சொல்லி தர்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க மாஸ்டர் புரிஞ்சா அப்போ ஈமான் ஈமானுக்கு டெஃபினிஷன் என்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டது போல் நாயகத்தின் மீது நாம் கொள்ளக்கூடிய பரிசுத்தமான அந்த அன்பு அந்த உண்மையான மஹப்பத் அந்த முழுமையான பிரியம் அதுக்கு பேர் என்ன ஈமான் அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்வானாக ஆமீன் புரிஞ்சா லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா குனா ஹப்ப இலை மின் வலதிஹி வாலிதிஹி பன்னாசி மாஷாஅல்லாஹ் என்ன رحمت الله العالمين محمد رسول الله صلى الله عليه وسلم صرف كرم مجد وعلم دیویگ دیویگ تروائیال تروائی مرن عرول سید اند تروائی الحمدللہ رب العالمين نام صلو درکم کیر پر درکم نمک توفیق سید درکم اند حدیث یمبر مانار محمد رسول الله صلى الله عليه وسلم صرف كرم مجد وعلم نائحكو من حولكم எந்த உயர்வான விஷயத்தை நமக்கு கட்டளையிட்டார்கள் நாயகம் அந்த மகத்தான பாக்கியமிக்க அந்த விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையாக ஆக்கி நமக்கு தௌஃபீக் செய்வானாக ஆமீன்